அகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம், ஆவிர்பாவம் அடைந்தான், விளங்கினான், தோற்றமளித்தான்னு சொன்னாரே தவிர பிறந்தான்னு ரிஷி சொல்லவில்லை. அப்ப பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் செய்யும் போது நம்மை போல பிறக்கிறாரா? நமக்கு ஒரு உடல் இருக்கு, இதே போன்ற ஒரு உடலை எடுத்துக்கொண்டு பிறக்கிறாரானால் அப்படி கிடையாது. அவர் தோன்றுகிறார், புதிதாக உருவாவதில்லை, அந்த இடத்திலே தோன்றுகிறார். இந்த சந்தேகம் அர்ஜுனன் கேட்டான். நாலாவது அத்தியாயம் தொடங்கியது கீதையில், மூன்றாவது அத்தியாயம் முழுக்க கர்மயோகத்தை பற்றி பகவான் உபதேசித்தார். நாலாவது அத்தியாயத்தின் தொடக்கத்தில், அர்ஜுனா இந்த கர்மயோகம் புதிது என்று நினைக்காதே, உன்னை யுத்தம் செய்ய வைப்பதற்காக புதுசாக கண்ணன் கர்மயோகம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதனால் யுத்தம் சரியானது நீ செய்ய வேண்டும்னு சொல்றார் என்று நினைக்காதே. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத்து என்றோ ஒரு நாள் 24 சதுர்யுகங்களுக்கு முன்னால் சிருஷ்டி தொடங்கிய போது சூரிய பகவானுக்கு நான் இதே கர்மயோகத்தை உபதேசித்தேன். அந்த சூரிய பகவான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார். அதற்கு பிறகு இக்ஷ்வாக்குகள் வம்சத்தில் வந்த மன்னவர்கள் அனைவரும் ராஜ ரிஷிகள், வெறும் ராஜான்னு சொல்ல மாட்டா, ராஜ ரிஷி ராஜ ரிஷின்னு சொல்லுவா. ஆத்ம ஞானமும் இருந்தது, பரமாத்ம ஞானமும் இருந்தது, தியானமும் செய்தார்கள், கர்மயோகம் செய்தார்கள், அதனால் ரிஷிகள். ராஜாவாக இருந்து நாட்டையும் காத்தார்கள், அதனால் ராஜாக்கள். ராஜ ரிஷி என்றால் ஆத்மாவை பற்றி அறிந்து பரலோகத்துக்கான கதியையும் தேடினார்கள். அதே சமயத்தில் இங்கிருக்கும் பொறுப்புகளை விடவில்லை, ராஜாக்களாக இருந்து காத்தார்கள். அப்படி பல காலம் அவர்கள் அனுஷ்டித்தார்கள். காலப்போக்கில் புத்தி மழுங்கிவிட்டது மக்களுக்கு, அதனால் அந்த கர்மயோகம் உலக நடத்தையிலேயே இப்போது இல்லை. உனக்காக மறுபடியும் உபதேசித்தேன் என்று கண்ணன் சொன்னார். அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. நீ என்று பிறந்தாயின்னு கூட எனக்கு தெரியும், நீ கண்ணனாக எப்போது தேவகியின் மகனாக பிறந்தாயின்னு எனக்கு தெரியும், விவஸ்வான் என்னிக்கோ இருந்தார் சூரிய பகவான், கல்பத்தின் தொடக்கம்ங்கிறது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால், நீ இப்போதுதான் தோன்றினாய், நீ எப்படி சூரிய பகவானுக்கு உபதேசித்தாய்? அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா கதமே தத் விஜானியான் துவமாதௌ புரோக்தவான் இதி. நீ அன்று சொன்னாய் என்றால் எனக்கு புரியவில்லையே, நீ இப்போதுதான் தோன்றினாய், அன்று இருந்திருக்க முடியாது. அப்ப அன்று எப்படி சொன்னாய்? என்ன சந்தேகம்னால், அப்ப உனக்கும் பல பிறவிகள் உண்டா? உன்னுடைய பிறவிகள் உண்மையானவா அல்லவா, இல்ல மாயையாக பிறக்கிறாயா? ஒரு வேஷம் போட்டுட்டு மாயையாக ஒரு தோற்றமாக பிறக்கிறாயா அல்லது உண்மையாகவே பிறக்கிறாயா? அடுத்தது, பிறக்கும் போது உன்னுடைய தன்மைகள் என்ன? வைகுண்டத்துல எப்படி இருக்கியோ அதே மாதிரி பிறப்பியா, இல்லை இங்கு பிறந்தால் மனிதர்களை போல துக்கப்பட்டு தனக்கு சர்வஜத்துவம்லாம் இருக்காது, அனைத்தையும் எல்லாம் அறிய முடியாது, நம்மை போல அறிவிலியாக பகவான் பிறக்கிறானா? என்ன தன்மையோடு பிறக்கிறாய்? உன்னுடைய உடல் எப்படி இருக்கும்? என்னுடைய உடலை போன்ற உடலா இல்லை உனக்கு வேறு உடலா? என்ன காரணத்தாலே நீ பிறக்கிறாய்? எப்போது பிறக்கிறாய்? என்ன பயனுக்காக பிறக்கிறாய் என்று 6 கேள்விகளை அர்ஜுனன் கேட்டான். உன்னுடைய பிறவிகள் உண்மையா பொய்யா? பிறக்கும் போது உன்னுடைய தன்மைகள் என்ன? உன்னுடைய உடல் திருமேனி எப்படி இருக்கும்? காரணம் என்ன நீ பிறப்பதற்கு? எப்போது பிறக்கிறாய்? பிரயோஜனம் என்ன நீ பிறப்பதற்கு என்று 6 கேள்விகளை கேட்க அதை கண்ணன் வெளியிடுகிறார். 4 அத்தியாயத்தில், பகூனிமே வதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, உனக்கு எப்படி பல பிறவிகள் இதுவரைக்கும் இருந்துள்ளனவோ அதே போல எனக்கும் பல பிறவிகள் உண்டு. பிறவிகள் பொய் என்று நினைக்காதே, உன்னுடைய பிறவி எப்படி உண்மையோ நானும் இந்த உலகத்தில் பல உடல்களை எடுத்துக்கொண்டு பல முறை பிறந்துள்ளேன். ஒரே ஒரு வேற்றுமை என்னவென்றால், உன்னுடைய முன்பிறவிகள் என்ன என்று நீ அறிய மாட்டாய். என்னுடைய முன்பிறவிகள் அனைத்தையும் நான் அறிவேன். நத்வம் வேத்த பகூனிமே வதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன, அவனை எடுத்துக்காட்டா சொல்றார். ஜீவாத்மாவுக்கு எப்படி பல பிறவிகள் உண்டு என்பது உண்மையோ அதே போல் எனக்கும் பல பிறவிகள் உண்டு. வித்தியாசம் என்ன? நீ உன் பிறவிகளை அறிய மாட்டாய், நான் அறிவேன். அப்ப முதல் கேள்விக்கு பதில் சொன்ன, பொய்யான அவதாரங்கள் அல்ல. பகவான் வைகுண்டத்தில் தான் இருக்கிறார், அவருக்கு உடலே கிடையாது, குணங்களே கிடையாது என்று நினைக்காதே. உடல் உண்டு, அந்த உடலோடு தான் நான் வந்து பிறக்கிறேன். அப்ப அவதாரங்கள் சத்தியங்கள்,
பொய்யாக மாயையாக தோற்றுவது போல் பகவான் அவதரிப்பதில்லை. நாம் எப்படி உடலோடு பிறக்கிறோமோ அதே போல் பகவான் பிறக்கிறான். முதல் கேள்விக்கு பதில் சொன்னார். அடுத்தது, அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. மூணு கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்ற. அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். அஜன் என்றால் பிறக்காதவன் அர்த்தம், ஜஹா என்றால் பிறப்பவன், அஜ என்றால் பிறக்காதவன் அர்த்தம். அப்ப நான் பிறக்கும் போதும் பிறக்காதவனாகத்தான் உள்ளேன். அவ்வயாத்மா என்னுடைய பெருமைகள் எதுவுமே குறைவது கிடையாது. பூதானாம் ஈஸ்வரோபிசன் வைகுண்டத்தில் இருக்கும் போது எல்லாரையும் அவர்தான் இயக்குவார். கண்ணனாக பிறந்தால் அவர் சாதாரண மனிதர், நம்மை போலத்தான். அவருக்கு உயர்ந்த அறிவோ அனைவரும் இயக்கக்கூடிய சக்தியோ கிடையாதுன்னு நினைக்காதே. என்னுடைய தன்மைகள் எதுவுமே குறைவது கிடையாது. அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். இது ரெண்டாவது கேள்விக்கான பதில். நீ என்ன தன்மைகளோடு பிறக்கிறாய்னு கேட்டாரோ இல்லையோ, என் தன்மைகள் எதுவும் மாறுவதில்லை. அஜோபிசன் பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிறப்பதில்லை ஆனால் பிறக்கிறேன்னு சொல்றார். என்னால் வேதமும் அப்படிதான் சொல்றது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு உபனிஷத் வாக்கியம். பகவான் பிறப்பதில்லை ஆனால் பரபிறவிகளை எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், நம்மை போலே கர்மத்தால் அவர் பிறப்பது கிடையாது. பகவானுக்கு பாப புண்ணியங்கள் உண்டு. அப்போ ஒரு பாபம் செய்தால் வராகனாக தாழ்ந்த பிறவியில் பிறந்தார், புண்ணியம் செய்தபடியால் கண்ணனாக ராமனாக மனிதனாக பிறந்தார், இன்னும் அதிகமாக புண்ணியம் செய்தபடியால் வாமனாவதாரம் தேவர்களோ ஒத்தரா பிறந்தாரோ இல்லையோ, தேவர்களிலும் பகவான் பிறக்கிறார், மனிதர்களிலும் பிறக்கிறார், விலங்குகளிலும் பிறக்கிறார். ஏன் மரம் செடி கொடியாக கூட பிறக்கிறாரு. நைமிஷாரண்யம்னு திவ்யதேசம் சொல்கிறோம், அந்த காடே தான் பகவான். இப்போ பகவான் காடாக கூட இருக்கிறார், பிராபாசத்தில் தீர்த்தமாகவே இருக்கிறார். அப்போ அவருக்கும் பாப புண்ணியங்கள் உள்ளபடியால் பிறக்கிறார் என்று நினைக்காதே. அவருக்கு பாபத்தாலே பிறவி கிடையாது. ஆனால் சம்பவாமி ஆத்ம மாயையா, நான் என்னுடைய ஆசையாலே வந்து பிறக்கிறேன். எப்போது நான் பிறக்கணும்னு ஆசைப்படுகிறேனோ அப்போது வந்து பிறக்கிறேன். அப்போ காரணம் என்னன்னு கேட்டாரோ இல்லையோ, பகவானுடைய இச்சை தான் காரணம். பாபத்தாலோ புண்ணியத்தாலோ பிறப்பது கிடையாது, தான் ஆசையாலே வந்து பிறக்கிறார். இது நாலாவது கேள்விக்கு பதில். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, தனக்குன்னு ஒரு திருமேனியை எடுத்துக்கொள்வார். பகவானுடைய திருமேனி நம்மை போன்ற ஒரு உடல் கிடையாது. ஒரு சூக்ஷ்மமான விஷயம், இந்த உலகத்தில் ஐம்பூதங்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, நிலம் நீர் தீ காற்று ஆகாயம்னு, இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இந்த உடல் ஆக்கப்பட்டுள்ளது. இதே போல நித்திய விபூதியில் ஐந்து உண்டு, பரமேஷ்டி புமான் நிவிருத்தா விஸ்வஹா சர்வஹா என்று அவற்றுக்கு பெயர். இங்கு எப்படி ஐம்பூதங்களோ அதே போல் அங்கும் ஐம்பூதங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்னால், இங்கிருக்கும் ஐம்பூதங்களில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணும் இருக்கும், அங்க இருக்கிற ஐம்பூதங்களில் சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும். அப்ப நம்முடைய உடலானது முக்குணங்களையும் உடைய ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது, அதனால தாழ்ந்தது. பகவான் இங்கே வந்து பிறக்கிறாரே, அவருடைய திருமேனி வைகுண்டத்தில் அவருடைய திருமேனி எப்படி இருக்குமோ அதே போன்ற திருமேனியோடு பிறக்கிறார். அப்போ அங்கு பரமேஷ்டி புமா நிவிருத்தகா விஸ்வஹா சர்வஹா என்கிற ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட திருமேனி. வைகுண்டத்திலும் அதுதான், க்ஷீராப்தியிலும் அதுதான், அர்ச்சாவதாரமாக எழுந்துருளி இருந்தாலும் அதுதான். அர்ச்சாவதாரத்துக்கு நாம திருமேனியை பண்ணுறோம், பண்ணிட்டு ஒரு சம்பரோக்ஷணம்னு பண்ணுறோமோ இல்லையோ, செய்து விட்டால் அந்த மந்திரபூர்வகமாக பகவானை ஆவாகனம் செய்து விட்டால் அந்த திருமேனியும் அது ஸ்வயம் பிரகாசமாக சுத்த சத்துவமயமான திருமேனி, அப்ராகிருதமான திருமேனி. அதனால்தான் அவருடைய திருமேனியை சேவிக்க சேவிக்க நமக்கு சத்துவகுணம் வளர்றது. இந்த புஸ்தகத்தை பார்த்தா சத்துவகுணம் வரலை, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்த்தா வேணா சத்துவகுணம் வரும். உலகத்தில் இருக்கும் பொருட்களை பொதுவாக பார்த்தால் அதில் ரஜோகுணமும் இருக்கு தமோகுணமும் இருக்கா, அப்போ நமக்கு சத்துவகுணம் எல்லாம் வளராது. ஆனால் பகவானுடைய அர்ச்சாமூர்த்தியாக இருந்தாலும் அது சத்துவகுணம் மட்டுமே உடையது, அதுதான் அதனுடைய ஏற்றம். சம்பரோக்ஷணம் மந்திரபூர்வகமாக எதுக்கு ஆவாகனம் பண்ணுறோம்னால், அதுவரைக்கும் நான் கொண்டு வந்த செப்பு நான் கொண்டு வந்த தங்கம் நினைப்போம். எப்போ ஆவாகனம் பண்ணுறோமோ அப்போ பகவான் தன்னுடைய அப்ராகிருதமான திருமேனியாக அதை ஆக்கி விடுகிறார். அதனால் அதை சேவித்தால் ஒரு ஆனந்தம் வருதோ இல்லையோ, பகவானை சேவித்த உடனே ஒரு ஆனந்தம் வருது, ஒரு ஞானம் முதிர்கிறது, மனது நிம்மதியாரதே. ஏன் என்றால் அந்த திருமேனி சுத்த சத்துவமயமான திருமேன். அப்போ பகவான் இந்த உலகில் பிறக்கும் போது நம்மை போன்ற ஐம்பூதங்களால் ஆன உடல் கிடையாது.
வேற ஐம்பூதங்கள் அந்த உலகத்தில் இருக்கு, அதே போன்ற ஒரு திருமேனியோடு வருகிறார். அதனால்தான் இந்த அவதாரங்கள் முடியும் போது பகவான் தன்னுடைய உடலை இந்த உலகில் விட்டு சென்றார் அப்படின்னு கிடையவே கிடையாது. ராமனோ கண்ணனோ யாராக இருந்தாலும் அந்த திருமேனியோடு மேலே போயிடுவான். இந்த ஐம்பூதங்களால் ஆன உடலைத்தான் நாம் எரித்து புதைத்து ஏதோ பண்ண முடியும். அவருடைய திருமேனியை விட்டு செல்வதில்லை, எடுத்து செல்கிறார். அப்ப மூன்றாவது கேள்வி, உன்னுடைய திருமேனி உடல் எப்படிப்பட்டதுன்னு. பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, எனக்குன்னு ஒரு திருமேனி வச்சிருக்கேன், அதோடு வந்து பிறக்கிறேன். என்ன காரணத்துக்காக பிறக்கிறாய்? பாப புண்ணியம் உண்டானால் சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய இச்சையாலே வந்து பிறக்கிறேன் என்று இன்னும் மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னார். சரி, எப்போது பிறக்கிறாய், உன் பிறவிக்கான காலம் என்ன என்றால், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியகம். எப்போதெல்லாம் தர்மம் தலை குனிகிறதோ, அதர்மம் தலை கூக்குகிறதோ, அப்போதெல்லாம் நான் வந்து பிறக்கிறேன். ஒவ்வொரு யுகத்திலும் பிறப்பேன், ஒரு யுகத்தில் பலமுறையும் பிறப்பேன், சில யுகங்களில் பிறக்காமலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னுடைய பிறப்பினுடைய காலம் தர்மம் தலை குனியக்கூடிய காலம் என்று சொன்னார். சரி, என்ன பிரயோஜனம், பிறந்து என்ன செய்வாய் என்றால், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்கு, விநாசாய ச துஷ்கிருதாம் தீயவர்களை கொல்வதற்கு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என்று பொருள் தோன்றும். இந்த இடத்தில் விநாசாய ச துஷ்கிருதாம் இருக்கோ இல்லையோ, ராவணனை கொன்றுவிட்டால் தானாக நல்லவர் ரட்சிக்கப்படுவார்களே, கம்சனை கொன்றுவிட்டால் தானாக நல்லவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப நல்லவர்களை ரட்சிப்பது ஒரு பயன், தீயவர்களை கொல்வது ஒரு பயன்னு ஏன் சொல்லணும்? தீயவர்களை கொன்னால் நல்லவர்கள் தானாக நன்னாத்தானே இருக்க போறார். அப்ப சாதுக்களை பரித்ராணம் செய்வது ரட்சிப்பதுன்னா என்னன்னால், அதைத்தான் கீழே சொன்னேன், அவனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காளே, அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய காட்சியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு பேசி அவர்கள் செய்யும் தொண்டை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் சாதுக்களை ரட்சிப்பதென்பது. அவர்கள் உடலை ரட்சிப்பதை இங்கு சொல்லவில்லை. அவர்கள் ஆத்மா கைங்கரியம் பண்ணணும் பண்ணணும், பகவானை சேவிக்கணும்னு ஏங்கிறதோ இல்லையோ, அதற்கு அவர்களை காப்பதென்றால் தன்னை காட்டி கொடுக்கிறார். காட்டி அவர்களோடு பழகினால் ஆனந்தப்படுகிறார்கள். ஒரு குச்சேலர் அவரோடு கண்ணன் அவரை ஆசனத்தில் அமர வைத்து தான் கீழே அமர்ந்து திருவடி பிடித்துவிட்டு காலை கழுவிவிட்டு விசிறினார்னால் அவர் எவ்வளவு பெரிய பக்தர்! அந்த பரிமாற்றத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் பகவான் பிறக்கிறார். இப்ப சாது பரித்ராணம் என்றால் அவர்களுக்கு தன்னையே கொடுப்பது, துஷ்ட நிரசனம் என்றால் தீயவர்களை முடிப்பது, தர்ம சம்ஸ்தாபனம் என்றால் தான் யாகங்களை செய்து தான் தகப்பனார் சொன்னா கேட்கணும் நடந்து காட்டி இப்படி தர்மங்களை நிலைநாட்டுவதல்ல. அதையும் கீழே சொன்னேன், தான் தான் இந்த அனைத்து செயல்களாலும் ஆராதிக்கப்படுபவன் என்று தன்னை காட்டி கொடுக்கணும். யாரை குறித்து பூஜை பண்றோமோ அவரை பார்த்தாதானே நமக்கு பூஜையிலேயே ஒரு ஆசை வரும். இப்பேற்பட்டவர் எனக்கு தந்தை, அவருக்கு நான் பூஜை பண்ணோம்னா தான் பூஜையில ஆசை வரும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்க, அவர் எப்படி இருப்பார்னே தெரியாதனால் எப்படி ஆராதனத்தில் விருப்பம் வரும்? அப்ப தர்மத்தை நிலைநாட்டுவதென்றால் தன்னை காட்டுவதன் மூலம் அவனுக்கு ஆராதனமான தர்மங்களில் நமக்கு ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறார். இப்ப தர்ம சம்ரக்ஷணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அர்ஜுனுடைய ஆறு வினாக்களுக்கும் பதில் கூறுகிறார். அதனால்தான் இந்த இடத்தில் பிறக்கிறான்னு சொல்லாமல் ஆவிர்பூதம் மகாத்மனா ஆவிர்பவிக்கிறான்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில், எழிவரும் இயல்வினன் நிலவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் உடுநலம் முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலமய தொழிவிலன் என்று தெரிவிக்கிறார். முழு பாசுரம் வேண்டாம், நமக்கு வேண்டிய பகுதி எளிவரும் இயல்வினன். பகவானுக்கு இயல்பு என்னன்னால் மிகவும் எளியவர், யாரும் அவருக்கு அடைவது கஷ்டம்லாம் நினைச்சுக்க வேண்டாம், மிகவும் எளியவர். நில வரம்பில பல பிறப்பாய், எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறாரோ இல்லையோ, அதில் எந்த வியவஸ்தையும் கிடையாது, எந்த வரம்புகளும் கிடையாது. தான் பன்றியாகவும் பிறப்பார், மீனாகவும் பிறப்பார், அன்னப்பறவையாகவும் பிறப்பார், தேவனாகவும் பிறப்பார், மனிதனாகவும் பிறப்பார். அப்ப இப்படித்தான் பிறக்க வேண்டும், இந்த பிறவிதான் எடுக்க வேண்டும்னு எந்த வரம்புகளும் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, எளியவனாக பிறந்த போது தன்னுடைய மேன்மையை காட்டக்கூடாதுன்னு வழக்கம் கிடையாது. கண்ணனாக ரொம்ப எளியவன், மனிதன் மனிதன்னு சொன்னார், திடீர்னு கோவர்தனத்தை தூக்குறார், சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைக்கிறார், பெரிய பெரிய அசுரர்களை எல்லாம் கொல்லுகிறார், அது எப்படி பண்றார்? அப்ப வரம்பு இல்லை என்றால் எந்த பிறவை எடுக்கிறாருங்கிற வரம்பு இல்லாமல் மட்டும் அல்ல,
நான் எளியவன் எளியவன் காட்டுவதற்காக பிறவி எடுத்து அந்த பிறவியில் தன்னுடைய மேன்மையை காட்டினாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஜட்டாயுவுக்கு முக்தி கொடுத்தார், ஆனால் சீதை எங்க இருக்கானே தெரியாதுன்னு தேடிட்டு இருக்கார். அப்ப யார் என்ன செய்தாலும் அவரை கேள்வி கேட்க முடியாது. நிரவலம் வில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம், பகவானுடைய நலம், அவருடைய அறிவோ அவருடைய குணங்களோ அவர் பிறந்தால் குறைந்து விடுமா? நாமளும் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம், பிறக்க பிறக்க நமக்கு அறிவு குன்றுகிறது, பெருமைகள் குன்றுகின்றன, குறைந்து கொண்டே போகின்றன. பகவானுக்கு வேதம் சொல்றது சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, பகவான் பிறக்காமல் இருந்தால்தான் அவருக்கு குற்றம் வருமா? பிறந்து 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 குணங்களை காட்டின்றே இருக்காரோ இல்லையோ, அவருடைய பெருமை வளர்ந்துட்டே போறதான். அவர் ஒருத்தருக்கு தான் இது, மற்ற அனைவரும் பிறந்தால் தாழ்ச்சி அடைகிறோம், பிறப்பை நிறுத்தினால்தான் முக்தி அடைகிறோம், நாம் உயர்வை அடைகிறோம் அர்த்தம். பகவானுக்கு அவர் பிறந்தால்தான் ஏற்றமே. சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று தெரிவித்தார். அப்போ ஒளிவரும் முழுநலம், பகவான் பிறக்க பிறக்க பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் என்று ஆழ்வார் தெரிவித்தார். இப்போ பகவான் அவதரித்து விட்டார். அவதரித்தவுடன் ரெண்டு பேருமாக அவரை சேவித்தார்கள். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதா கதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அழகான குழந்தை நான்கு தோள்களோடே பத்து பீதாம்பரத்தோடே அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு பகவான் பிறந்த. அவர்களுக்கு சொல்லணுமே, நீங்கள் மூன்று வரங்கள், மூன்று முறை நான் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டீர்கள். முதல் முறை பிருஷ்ணிகர்பன், அடுத்ததாக வாமனன், இப்போது மூன்றாவது முறை பிறந்துவிட்டேன். இதோடு உங்கள் வரம் முடிந்து விட்டது. நான் தான் பரதேவதை என்று அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் இந்த பிறவியோடு நற்கதி அடைந்து விடுவீர்கள் என்று தானே அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்போ வசுதேவர் சேவித்தார். தம் அத்புதம் பாலகம், மிக ஆச்சரியமான பாலகர், ஒரு குழந்தை இப்படி இருக்குமான ஆச்சரியம். அம்புஜேக்ஷணம் தாமரை கண்ணனாக சதுர்புஜம் சங்க கத ஆரி ஆயுதம், சங்கம் கதை சக்கரம் முதலான ஆயுதங்களை எல்லாம் தரித்து நான்கு தோள்களோடே ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம், வலது திருமார்பில் ஸ்ரீவத்ஸங்கிற மரு, அதுதான் பகவான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கறது. ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துவம், கழுத்திலே கௌஸ்துபங்கிற மணியை அழிந்திருக்கிறார், அது சோபிக்கிறது. இப்படி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத, அப்படி உயர்ந்தவனான குழந்தை பிறந்ததை வசுதேவரும் தேவகியும் கண்டார்கள். இதற்கு தானே ஆசைப்பட்டார்கள். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், செப்பிள மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்படத் தோன்றி. சொப்படத் தோன்றினா நன்னா பிறந்தான்னு அர்த்தம். ஏன், நம்ம குழந்தைகள் தான் பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்ததில் என்ன ஏத்தம்னால், நம்ம குழந்தை நாலு கைகளோட சங்க சக்கரம்லாம் பிடிச்சிட்டு பிறக்கிறது இல்லையே, அப்போ அவர்கள் எப்படி ஆசைப்பட்டார்களோ அவர்களுடைய வேண்டுகோளை தீர்த்து வைப்பதற்காக தான் நன்றாக பிறந்தார். தன்னுடைய பெருமையெல்லாம் தோற்றும்படிக்கு உயர்ந்த ஒரு உருவத்தோடு பிறந்தார். தேவகி நங்கை, நல்ல குணபூர்ணைன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வர். என்ன குணம் என்றால், கண்ணனிடத்தில் அவ்வளவு அன்பு, ஆனாலும் அவனை விட்டு கொடுத்தாள் இல்லையோ, உலகின் நன்மைக்காக கண்ணனையே விட்டு கொடுத்தாள். அதை விட ஒரு ஆத்ம குணம் இருக்க முடியாது. தேவகையின் நங்கைக்கு பகவான் பிறந்தான். அப்படி பிறந்த பகவான் சொப்படத் தோன்றி என்று தெரிவித்தார். சரி, பிறந்து விட்டார், எல்லாருடைய வரமும் முடிஞ்சு போச்சு. ஆறு பேர் தகப்பனாரால் கொல்லப்பட வேண்டும் என்று முடிந்து விட்டது. கண்ணன் இவர்களுக்கு மூன்று முறை பிறக்க வேண்டும் என்பதும் முடிந்து விட்டது. இப்போ பிறந்ததற்கான பயனை அடைய வேண்டுமே. கண்ணன் பிறந்தது, யாராவது எனக்கு கட்டளை இட வேண்டும், அவர்கள் இட்ட கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசையோடு தான் பிறந்த. தாயே இல்லை, தந்தையே இல்லை, தான் சுதந்திரன், யாரும் தன்னை கேள்வி கேட்க முடியாது. இப்படியே இருந்து இருந்து அவருக்கு அலுத்து போயிற்று. அப்போ எனக்கு யாராவது கட்டளையிட்டு அவர்கள் செய்ய சொல்வதை செய்ய வேண்டும்னு ஆசை. அவர்களும் கட்டளையிட்டார்கள். கம்சனை பார்த்து பயம், அதனால் நான்கு தோள்களோடு சேவை சாதிக்காதே, உடனே உன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருவருமே பிரார்த்தித்தார்கள். உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோரூபம் அலௌகிகம் சங்கசக்கர கதா கதா பத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம் ஜாதோசி தேவதேவேஷ சங்கசக்கர கதாதரம் திவ்யரூபம் இதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர. கண்ணா, நீதான் பரம்பொருள் என்று அறிந்து கொண்டோம், ஆனால் கம்சனுக்கு தெரிந்துவிட்டால் உடனே தீயதை இழைத்து விடுவான். ஆகையால் உபசம்ஹர, உன்னுடைய உடலை சுருக்கிக்கொள், நான்கு தோள்கள் வேண்டாம், பட்டு பீதாம்பரம் வேண்டாம், உலக குழந்தையைப் போலே நீ காட்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்ட அடுத்த நிமிஷம் தன்னை மாத்தின்றாராம். ராமன் தான் பிறந்து 12 ஆண்டுகள் கழித்து விஸ்வாமித்திரரோடு சென்றார்.
அதற்கும் 12 ஆண்டுகள் கழித்து பிதிருவாக்கிய பரிபாலனம், தகப்பனார் சொன்னதை நான் கேட்டேன் கேட்டேன்னு ராமன் சொல்றாரு. அவருடைய பெருமையா சொல்றமே, 24 வயசுக்கு பண்ணர். எங்க கண்ணன் பிறந்த அடுத்த நிமிஷம் தாயாரும் தகப்பனாரும் குறைச்சுக்கோன்னு சொன்னா உடலை குறைத்து கொண்டு விட்டார். தெரிவிக்கிறார், இதி அகுத்வா ஆசி தரிஹி தூஷ்ணீம் பகவான் ஆத்ம மாயையா பித்ரோ சம்பிரஷ்யதோ சத்யா பபூவ பிராகிருத சிசுகு. அவர்கள் பார்க்கும்போதே இந்த உலகத்து குழந்தை எப்படி 2 தோள்களோடு காட்சி அளிக்குமோ அதை போல் பகவான் தன்னை குறைத்து கொண்டார். நமக்கும் ஒருவர் ஆணையிட்டு செய்து விட்டோம் ஆனந்தம் அதுதா, சிரிச்சாராம் பகவான். அவருடைய பல்லினுடைய ஒளி அந்த காராகிரகம் முழுக்க நன்னா வெளிச்சம் போட்டா போல ஆயிடுத்தான். இவர்கள் எப்படி முதலில் கண்ணனை கண்டார்கள், அந்த சிறைச்சாலையோ இருட்டு, கண்ணனோ அதை விட கருப்பு. அப்ப கண்ணனை எப்படி சேவித்தார்கள் என்றால், அவன் பிறந்ததும் பல்லில் இருந்து ஒரு சந்தோஷம், நாம் பிறந்து விட்டோம், தாய் தந்தையருக்கு பிறந்தோம்னு சந்தோஷம், அதுல சிரித்தாராம். தந்த பங்கி காந்திஹி, ஒவ்வொரு பல்லும் ஒரு ஒரு சந்திரனை பிடிச்சி வச்சா போல இருந்தான். அத்தனை பிரகாசம் வந்தவுடனே அந்த பிரகாசத்தில் தான் வசுதேவரும் தேவகியும் சேவித்தார்கள் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படி பிறந்தான். பிறந்த உடனே செப்பென்ன மென்முலை திரள் தோளான், அழகாக பகவான் இருக்கிறாரே அவரை பற்றி தெரிவிக்கிறார். தேவர்கள் சிங்கம், தேவகி சிறுவன் என்று பாட்டு. தேவர்களுக்கெல்லாம் தான் சிங்கத்தை போலே இருக்கிறார், ஆனால் தேவகியினிடத்தில் அவள் சொல்வதை கேட்கக்கூடிய அடங்கின சிறுவனாக இருக்கிறாராம். கிமப்பி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம்னு பாடுகிறார். எப்பேற்பட்ட பிரம்மம் சிறு பிள்ளையாக, தேவகியின் வரம், அவள் கேட்ட வரம், தேவர்களுடைய பிரார்த்தனை, அதே போல இந்த மற்ற மகன்களுடைய சாபம், இது அனைத்தும் போகும்படிக்கு தேவகிக்கு மகனாக பிறந்தார். தேவகி பிருஷ்ணி என்பவளுடைய 3வது பிறவியாக இருந்தாள். அவளுடைய ஏற்றம் பரோபகாரம் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாருக்கு எந்த அளவு, மற்றவர்கள் நன்னா இருக்கணும் தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லைங்கிற எண்ணம் உண்டோ, அதற்கு நிகரான ஒரு பெருமையோடு தேவகி இருந்தாள். அந்த தேவதைக்கு மகனாக அந்த கண்ணன் எம்பெருமானே வந்து பிறந்தார். அனைவரும் கொண்டாடியிருக்க வேண்டும், ஆனால் யாரும் கொண்டாடவில்லை. காராகிரகத்தில் ஒரு சக்கரை எடுத்து குழந்தை பிறந்ததுன்னு சொல்றது கூட ஆள் கிடையாது. அப்படித்தான் கண்ணன் பிறந்தார். அதற்கு மேலே இதுவரை கண்ணன் தாய் தகப்பனார் சொன்னதை கேட்டாரோ இல்லையோ, அது மட்டும் அல்ல, பிறந்த உடனே கண்ணன் தாய் தகப்பனாருக்கு ஆணையும் விட்டார். நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், பூமகன் புகழ் வானவர் போற்றுதற்கு ஆமகன் அணிவாள் நுதல் தேவி மாமகன் மிகுசீர் வசுதேவர்த்தம் கோமகன் வரில் கூடிடு கூடலே. வசுதேவருடைய கோமகன், வசுதேவருக்கே தலைவனாக கண்ணன் இருந்தாராம். எப்போனால் பிறந்த உடனே அவர்கள் முதல் கட்டளையிட்டார்கள், நீ குறைத்து கொள்ள வேண்டும் என்று குறைத்து கொண்டார். அதற்கு அடுத்து கண்ணன் அவர்களுக்கு கட்டளையிட்டார், இப்போதே யமுனையை தாண்டி என்னை கொண்டு போய் நந்தகோபாலனுடைய வீட்டில் வர வேண்டும் என்று. சரி என்று வசுதேவரும் கண்ணனை அழைத்து கொண்டு சென்றார். நாளைய தினம் மதுரா நகரினுடைய ஏற்றம் என்ன, கண்ணனுக்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு, ஏன் மதுரையில் பிறந்தான், அவன் மதுரையில் 2 முறை இருந்தார், ஒன்று பிறந்தபோது இருந்தது, மற்றொன்று கம்சனை கொன்ற பிறகு மதுரையில் பலகாரம் இருந்தாரே, அந்த சரித்திரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். தற்போது கண்ணன் பிறந்தான் என்பதோடு நிறுத்தியிருக்கிறோம். மேலே சொல்ல வேண்டிய விஷயங்களை நாளைய தினம் அனுபவிக்கலாம். பிரயச்ச பிரயச்ச